ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு இது என்ன விலாக்னா, அதாவது நம்ம வீட்டிலிருந்து நம்ம வாசன் ப்ரோ வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். எனக்கு சத்தியமாக வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாத ஒரு வீடு, வெள்ளிங்காடுன்னு தெரியும் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது. நம்ம இப்போ இன்னைக்கு அவர் வீட்டில் தான் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நேற்று அவர் லைவ் பார்த்தேன், அவர் ஊரில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போக போகிறோம். இந்த விலாகில் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கட்டாஞ்சி மலையில் தான் இருக்கிறோம். இப்போ அந்த வியூஸை வியூ பாயிண்ட் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன் நான் இதை வந்து நின்று நின்று எடுக்கிறேன்னா, என்னோடய இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நான் வந்து மொபைல் மவுண்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வரும்போது காலையில் உடஞ்சிருச்சு, என்னால் யூஸ் பண்ண முடியல, நல்ல ஒரு இது எடுக்கவும் முடியல. எனக்கு அது பெரிய சோகமாகவே இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ நம்ம கட்டாஞ்சி மலையில் தான் இருக்கோம். அதை அப்படி பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வாசன் ப்ரோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே இந்த இடம் தெரியும். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா ஆஃப் ரோடிங் பண்ண இடம் தான். இதில் எப்படி தான் ஏறி போனாங்களோ, அந்தளவுக்கு மேடாக இருக்குதுன்னு சொல்ல போனால். அப்படி போக போக நான் இந்த மாதிரி எங்காச்சும் நின்று நின்று தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த தடவையிலிருந்து நல்ல வீடியோஸ் எல்லாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க அப்படி நம்ம போகலாம். கைஸ், அப்படி இந்த வியூவை பாருங்களேன், செமையாக இருக்குங்க. பட் என் ஃபோனில் தான் இந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. சீக்கிரமாக நல்ல குவாலிட்டியாக வர மாதிரி நல்லா ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். செம மிஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆச்சு, பட் ஆனாலும் இவ்வளோ கீழே மிஸ்ட்டு இறங்கியிருக்கு, எதுவுமே தெரியல சுத்தமாக. அதாவது நம்ம ரோட்டில் போகிற தெரியுது, லாங்கில் இருக்கிற எதுவுமே அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியல. கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல. நான் வந்து டிடி ஃபாசன் ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க அம்மா வந்து நீ யாருப்பான்னு கேட்டாங்க, நான் வேற ஒரு ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வேற போயிட்டேன். பார்த்தீங்கன்னா வண்டி வெட்டி நிற்கிது, அவர் குளிச்சுட்டு இருக்கிறாராமா. வந்தவனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கைஸ், ஒரு வழியா வாசன் ப்ரோ வீட்டுக்கு போய் அவரை பார்த்து பேசிட்டு இப்போ ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா அவர் வந்தவனே வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, ஒன்றுமே போடல, ஒரு ஃபோட்டோவோட முடிச்சுட்டேன் அப்படின்னா. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த நேரம்னு பார்த்தா அவர் வீட்டில் ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டி வளர்த்திட்டு இருந்தார். அதுக்கு ரொம்ப உடம்பு முடியலாமல் போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயே அவர் ரொம்ப சோகத்தில் இருந்தார். நான் வேறு வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் எக்ஸ்ட்ராவாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஓகேப்போ பார்த்துருங்கன்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, சீ யூ கைஸ்.